புதுச்சேரியில் அசுத்தமான குடிநீர் விநியோகத்தை கண்டித்து அதிமுகவினர் அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த சோனாம்பாளையம் பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் அசுத்தமாக உள்ளதுடன் அதில் புழுக்கள் நெழுகின்றன. இதைக் கண்டித்து தொகுதி எம்எல்ஏ அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் குடிநீர் விநியோகிக்கும் செயற்பொறியாளர் அலுவலகத்தை மூடியும் பானைகளை உடைத்தும் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பொதுமக்களுக்கு குடிதண்ணீருக்காக வழங்கப்படுகின்ற குடிதண்ணீர் சுத்திகரிக்கப்படாமல் சுகாதார சீர்கேட்டுடன் அனுப்பப்படுவதால் மக்களுக்கு பல்வேறு உபாதைகளும் தொடர் நோய்களும் அதனால் ஏற்பட்டு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இப்பொழுது அரசால் வழங்கப்படுகின்ற தண்ணீர் தினந்தோறும் இந்த கலரில் தான் வழங்குறாங்க. அதுவும் இல்லாமல் இதுல வந்து புழு பூச்சியோட வருது. அதே மாதிரி இது பாருங்க, அக்வா வாட்டர் பில்டர், இந்த பில்டர் போட்ட நாளே நாளில் இந்த பில்டர் வந்து இந்த கலரில் ஆகிப்போகுது. அப்ப தினந்தோறும் வந்து இந்த தண்ணியை குடிக்கின்ற மக்களுடைய நிலை என்ன என்பதை இந்த அரசு சிறிது கூட எண்ணி பார்ப்பதே கிடையாது. போராட்டம் நடந்த இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை பொறியாளர் மனோகரனிடம் பொதுமக்கள் அசுத்தமான நீரை காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குடிநீரை பரிசோதனை செய்துவிட்டு நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததால் முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது.